ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கோகுல்ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு சவுத் பேசிக் ப்ராப்பர்ட்டி, அதை நான் வாஸ்து பிளான்லேருந்து எப்படி நம்ம வாஸ்து பிளானாக பண்ணியிருக்கோன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற ஒரு டிராயிங் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வாஸ்து பிளான்லேருந்து வாஸ்து பிளான் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்க வீடியோ தாங்க. இதில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு 40x71.5 அப்படிங்கிற டைமென்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படிலாம் அவங்க ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க, அதாவது வாஸ்து எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கு, நம்ம அதை எப்படி கலைஞ்சிருக்கோன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்கை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் தப்பாக இருக்குன்றத விரிவாக ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கான ரெக்டிஃபிகேஷனுக்கு போகலாங்க. இப்போ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்த்து இது அப்படின்னா இது ஈஸ்ட்டுங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இப்போ இது சவுத் வெஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட்டு. ஓகே, ரஃபாக ஒரு வியூ பார்த்துட்டோங்க. ஸோ நார்த் ஈஸ்டில் பார்க்கிங் ஓகே நல்லதுதான்னு வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட் எப்போவுமே இறக்கணா அப்படி இருக்கணும், அதை நம்ம விரும்புவோம். ஏன்னா ஈசானிய மூலை தனிஞ்சிருக்கணுன்ற கான்செப்சுவல் தாட் இருக்குது. ஸோ அதை இறக்கி வச்சுட்டோங்க. ஸோ சவுத் ஈஸ்டில் ஒரு சின்ன லான் கொடுத்துருக்காங்க, அது அவுட்டர் செட்பேக்கில் தான். அது வந்து பெருசாக நம்ம ப்ரியர் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. உள்ளே நுழையிறீங்க, ஒரு சின்ன ஃபாயர் இருக்குது. ஃபாயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லிவிங் இருக்குது. கிராண்ட் லிவிங் வந்து சென்ட்ரல் நார்த்தில் இருக்கிறது தப்பு கிடையாது, ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் தான். ஸோ அதையும் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து லெஃப்ட் வரீங்க, இது ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னி மூலைன்னு சொல்லுவோம் நம்ம. அக்னி மூலையில் பெட்ரூம் போடுறது அவ்வளோ ஒரு ஆப்டான ஒரு சோர்ஸ் கிடையாதுங்க, ஒரு ஆப்டான விஷயம் வாஸ்துக்கு கிடையாது. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவான கண்டென்ட்டு. இதுக்கு டாய்லெட் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். டாய்லெட் ஸ்டார் கேஸ்லாம் சென்ட்ரல் ஜோன், அதாவது நல்லா பிரித்து பார்க்கும்போது ஒரு சென்ட்ரல் ஜோனில் தான் இருக்குது, அதுவும் பெரிய ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அப்படியே போகிறோம், கொஞ்சம் மேலே போகிறோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு குட்டி பெட்ரூம் மாதிரி ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து சுருங்கி இப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே. நீங்கள் ஒரு பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயராக தான் முடியணும். சவுத் வெஸ்ட் கார்னரில் அந்த ஃபினிஷிங் லென்த் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகவும் ஆயிடக்கூடாது, சுருங்கியும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துக்கு, இது வந்து வாஸ்து ஆஸ்பெக்டுக்கு ஒரு தப்பான பொருளுங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வரீங்க, ஒரு நார்த் வெஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் தான், தப்பு கிடையாது. ஒரு ஈஸ்ட் பார்த்து ஒரு ஹாப் ஒன்று வச்சுருக்காங்க. நார்த் வெஸ்ட்டு ஓகே நீண்டிருக்கலாம், ஆனால் சவுத் வெஸ்ட்டு இந்த மாதிரி கட் ஆகக்கூடாது. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜர் இம்பேக்ட் பிரச்சனை என்னென்னா, சவுத் வெஸ்ட் ஓப்பனு, சவுத் ஈஸ்ட் கிச்சனு, சாரி பெட்ரூமு. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டை களைஞ்சி எடுத்து நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ட்ராயிங்கை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மேஜராக நம்மளுக்கு தப்பு இல்லாத இடங்கள் நார்த் ஈஸ்ட்டு. ஸோ நார்த் ஈஸ்ட் நீண்டும் இருக்கலாம், அதே மாதிரி தான் அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பிளான் பண்ணியிருக்கோம், தப்பு கிடையாது. நார்த் ஈஸ்ட்லேருந்து ஒன்று வரீங்க, ஒரு பெரிய கிராண்ட் வேரண்டா கொடுத்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கூட ஆஸ்பெக்டுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறதும் தப்பு இல்லை, நம்ம கொடுத்துருக்கிறதும் தப்பு இல்லை. ஸோ அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி போகிறீங்க. பெர்ஃபெக்ட் நார்த்து வாலில் வந்து சென்ட்ரல் ஜோனில் வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்குது, அதுவும் கூட தப்பு கிடையாதுங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் சைட் திரும்புறீங்க, சவுத் ஈஸ்ட் கார்னருங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கிச்சன் வரணும், அதாவது அக்னி மூலைன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பெட்ரூம் போட்டிருந்தாங்கல்ல, ஸோ நம்ம அதை கிச்சனாக கன்வெர்ட் பண்ணி ஒரு அற்புதமான டைமென்ஷனாக உருவாக்கியிருக்கோம். அந்த கிச்சனோட அலாங் வித் ஒரு ஸ்டோர் இருக்கிற மாதிரியும், ஒரு சின்ன காக்கெட்டரி யூனிட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணிட்டோம் சவுத் ஈஸ்ட் கார்னரில். ஸோ அதே சென்ட்ரல் ஜோனில் ஸ்டாரு, ஸோ அது தொடர்ந்து ஒரு டாய்லெட்டு, ஒரு காமன் டாய்லெட்டு, இது எதுவுமே ப்ராப்ளமெட்டிக்காக இல்லைங்க. தேர்ட் ஒன் நம்மளுக்கு என்னென்னா, இந்த சவுத் வெஸ்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லை. ஸோ இதில் அந்த சவுத் வெஸ்ட்டில் ஒரு கட் மாதிரி காமிச்சிருக்காங்க, அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம இதில் ஒரு ஃப்ரேம் ஆக்கி கரெக்டாக எக்ஸாக்டாக ஷார்ப்பாக சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெரிய கிராண்ட் பெட்ரூம், எப்போவுமே சவுத் வெஸ்ட் தான் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும். ஸோ அந்த கிராண்ட் பெட்ரூம் இங்கே அமைச்சிட்டோம்.
ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் அந்த பணம் வைக்கிறதோ டாக்குமெண்ட் வைக்கிறதோ அந்த ஸ்பேஸ் வேட்ரோப் யூனிட் வேணும் நம்மளுக்கு, அதை நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அலாங் வித் ஒரு டாய்லெட் இருக்கிற மாதிரியான, இந்த பெட்ரூம்க்கான டாய்லெட் இருக்கிற மாதிரியான ஒர்க்கை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோங்க. வெளியே வந்தீங்கன்னா நார்த் வெஸ்டில் செகண்டரி பெட்ரூமு, நார்த் வெஸ்ட்டு நேச்சுரலாகவே ஒரு டாய்லெட் ஏற்படுத்தலாங்க. இந்த பெட்ரூம்க்கு இங்கே ஒரு சவுத் வெஸ்டில் ஒரு வேட்ரோப் இருக்கிற மாதிரியான லொக்கேஷனையும் காட்டிட்டோங்க. ஸோ கிட்டத்தட்ட 100% நம்ம வாஸ்து ப்ரொஃபைலை சாட்டிஸ்ஃபை பண்ணி இதே டைமென்ஷனுக்கு ஒரு பிளானை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோங்க இந்த ட்ராயிங்கில். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த வாஸ்து இல்லாத பிளானை வாஸ்து பிளானை கன்வெர்ட் பண்ணோம்னா என்னென்ன விஷயங்களை ஏற்படுத்த முடியும்ன்றதை காமிச்சிருப்போங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இருந்த ஒரு பெட்ரூமை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கிச்சனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக அந்த பிளான்ல இருந்ததே அதான். ஸோ அதை ரிசால்வ் பண்ணதும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கு. ஸோ அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்னோட வீட்டு பிளான்ல ஒரு டவுட் இருக்குன்னா ஒரு வீடியோலேயே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அதுக்கான ரிப்ளைவை டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. அப்படியும் மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா ஐ ஹாவ் டவுட்ஸ் இன் திஸ் பிளான் சொல்லி உங்கள் பிளானை ஷேர் பண்ணுங்க. நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு அந்த வாஸ்து அட்வைஸை பண்ணித்தரேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச்.